வணக்கங்க நம்ம வில்லேஜ் அம்மச்சி சமையல இருந்து இன்னைக்கு செம்ம கிளைமேட்டா இருக்குதுங்க சேராதா ஒரு பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பறேன் பிரியாணின்னு சொன்ன உடனே ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்குனே ஸ்பெஷல் பிரியாணி பழையன்னு சொல்லிட்டு ஒரு கடை சூப்பரா ஆரம்பிச்சிருக்காங்க விடிய கால 4 மணில இருந்தே காலமாட்டு சிலையிட்ட பிரியாணி போறதா கேள்விப்பட்டேன் சோ இன்னைக்கு அங்க போய் ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி சமைக்கறாங்கங்கறத பாப்போம் அதுக்கு அப்புறம் அங்க இருக்க டிஷ் நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் கண்டிப்பா அந்த ஹோட்டல்ல ட்ரை பண்ணி பாருங்க வணக்கங்க நம்ம ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு சொல்லிருந்தேன் பிரியாணி பழையம் பிரியாணி எப்படி ட்ரெடிஷனலா குக் பண்றாங்கங்கற வீடியோவை நீங்க பாத்தீங்க ரொம்ப ஹைஜீனிக்ங்க ஏன்னா நான் வந்து நிறைய கடையில நான் பாத்துர்க்கேன் பொதுவா நம்ம சொல்லுவோம் அந்த அடுப்பு பார்த்தா சாப்பிட முடியாதுன்னு இவங்க செஞ்சதெல்லாம் நான் அங்கேயே ஒரு பிளேட் டேஸ்ட் கூட கேட்டு சாப்பிட்டு பார்த்துட்டேன் சோ இப்ப அப்பேர்பட்ட ஒரு ஹைஜீனிக்கான இந்த பிரியாணி பழையத்தோட ஃபவுண்டர் இருக்காரு மிஸ்டர் நைம்கான் அவர்கிட்ட நம்ம கேட்டறலாம் எப்படி இந்த பேர் வந்ததுன்னா பொதுவா நம்ம ஊர்னா அந்த கவுண்டி சோளம் டிஎன் பழையம் அப்படி தான் வச்சிருப்போம் எப்படி பிரியாணி பழையங்கற ஒரு பேரை யோசிச்சீங்க அது எப்படி யோசிங்க அதை கேட்கும்போதே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு வாங்க சார் எல்லா புகழும் இறைவனுக்கு ஓகேங்க பிரியாணி பாளையம் அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா அது வந்து ஒரு தச்சையில ஒரு ஸ்ட்ரைக் ஆனதுதான் நாங்கள் வந்து ஒரு வித்தியாசமான பேர் வைக்கணும்னு நினைச்சோம் ஈரோட்ல எல்லா நிறைய ஊர்கள் வந்து பாளையம் பாளையம்னு வரும் பழைய பாளையம் பள்ளி பாளையம் இந்த இடம் பேரே கொல்லம்பாளையம் ஸோ பிரியாணி பாளையம் அப்படின்னு யோசிச்சது எதுக்குன்னா பிரியாணிக்காகவே ஒரு ஊர்னா எப்படி இருக்கும் இங்க வந்து பிரியாணி தான் மிக சிறந்த டிஷ் ஃபேமஸ் டிஷ் அப்படினு சொல்றதுக்காக அந்த பேரை சாய்ஸ் பண்ணோம் சோ நீங்க சாய்ஸ் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்மெல்லே நம்மள ரொம்ப ஒரு அதான் சொன்னோம் பாருங்க போகும்போதே கார் நிறுத்தி डायरेक्टली இங்க தான் வரணும்னு தோணுச்சு சோ இது எப்படி இப்ப எல்லாரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பீரோட்ல வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல பிரியாணி கிடைக்கிறது கஷ்டம் ஓபன் ஸ்டேட்மென்ட்டாவே சொல்றேன் அதான் உண்மை
நீங்க இங்க இப்ப எப்படி பிரியாணி எப்படி நீங்க தரீங்க? சோ நார்மலா வந்துட்டு ஏன்னா இங்க வந்து பிரியாணிங்கல பிரைஸ் கான்சியஸா இருப்பாங்க. நானே போய் 300 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும் யோசிப்பேன். சோ நீங்க பிரியாணி இங்க எப்படி செப்பரேட் பண்ணி தரீங்க? கரெக்ட். இங்க வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஓகேங்க. சிம்பிளா சொல்லணும்னா சிக்கன் பிரியாணி 150, மட்டன் பிரியாணி 250. இங்க உட்கார்ந்து சாப்பிடுறோம். அது இல்லாம அன்லிமிட்டட் பிரியாணியும் நாங்க தரோம். 50 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா. 150க்கு மேல 50 ரூபீஸ் கொடுத்து சாப்பிடுறோம் உங்களுக்கு வந்து. ரெகுலர் போர்ஷனுக்கு மேல அன்லிமிட்டட் ரைஸ். அது கூட ஸ்வீட் அன்லிமிட்டட். சிக்கன் 65 ஃப்ரீ. அது கடைசில ஐஸ்கிரீம் இல்லனா பீடா இலவசமா. எல்லாமே சிக்கன் பிரியாணி வந்து 150 ல இருந்து 200 போச்சுனா அன்லிமிட்டட். மட்டன் பிரியாணி 250 ல இருந்து 300 பண்ணோம்னா அன்லிமிட்டட். எல்லாமே அதுல பேக்கேஜ் வரும். இது வந்து இங்க சாப்பிடுறோம் உங்களுக்கு. இதே மாதிரி பேக்கிங் வந்து மூணு சைஸ் பேக்கிங் தரோம். ஒன்று வந்து இண்டிவிஜுவல் பாக்ஸ். இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவு. இங்கே உட்காந்து சாப்பிட்றவங்க வந்து ரெண்டு வாட்டி வச்சு சாப்பிட்டா எவ்வளோ திருப்தியாக சாப்பிட முடியுமோ அந்த அளவு இதில் வந்து. ஸோ இது வந்து 2 கிலோ பிரியாணி. ஸோ இதில் 620 கிராம்ஸ். இது 2 கிலோ பிரியாணி இதில் வந்துடும். இது 3-4 மெம்பர்ஸ் சாப்பிடலாம். ஓகே. ஒரு ஃபேமிலி, ரெண்டு அப்பா அம்மா ப்ளஸ் ஒரு கெஸ்ட்டு, குழந்தைங்க, இவங்க எல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு இது இதாகிடுது. சிக்கன் பிரியாணி வந்து 549. ஓகே. மட்டன் பிரியாணி 999. இது வந்து ரெண்டாவது பக்கெட் சைஸ். 4 kg பிரியாணி இதுல வந்துரும். நல்ல பெரிய சைஸாவே இருக்கு. ஆமா. இது வந்து ஒரு ரெண்டு ஃபேமிலிஸ் கெட் டுகெதர், ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து 4 kg பிரியாணி 7-8 மெம்பர்ஸ் சாப்பிடுவோம். ஓகே. இதோட காஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி 999, மட்டன் பிரியாணி 1899. சோ நீங்க பாருங்க, நம்ம எங்க போனாலுமே சின்னதா ஒரு கிண்ணத்துல வச்சு பிரியாணின்றவங்க நம்மள அதை நம்பி சாப்பிட்டு வந்துருவோம். பட் இங்கே வந்து நமக்கு அன்லிமிட்டடாக தராங்க. கண்டிப்பாக பிரியாணி எல்லாருமே சாப்பிடுவோம். ஸோ இந்த பாக்ஸ் நம்ம சாப்பிட்டோம்னாவே மோர் தென் எனஃப் எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது ஈரோட்டில் எங்களுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லம்பாளையம் லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு பிரான்ச் இருக்குது. இன்னொன்று வந்து உங்களுக்கு காலமாட்டு சிலை அந்த சைடில் நீங்கள் ஃபயர் சர்வீஸ் ரோடு ரைட்டில் எடுத்தவுடனே உங்களுக்கு அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது. அங்கே 4 AM விடிய காலையிலிருந்து 4 மணிக்கு ஈரோட்டில் ஃபஸ்ட்டு டைம் பிரியாணி தரது நம்ம பிரியாணி பாளையம் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே எல்லாமே டேஸ்ட் பாருங்கள். ஸோ நம்ம குலமாலயத்தில் வந்து ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம். நம்ம காலமாட்டு சில பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சில் வந்து புல்லட் அரிசி யூஸ் பண்ணுவோம். அந்த அரிசி வித்தியாசத்தினால நம்மளால் வந்து காலமாட்டு சில பிரான்ச்சில் வந்து ரொம்ப விலை குறைவாக நம்மளோட சேம் தரம், சேம் குவாலிட்டி, சேம் டேஸ்ட் வந்து நம்மளால் தர முடியுது. இங்கே வந்து 149 சொல்லியிருந்தேன் சிக்கன் பிரியாணி. கல்மட்டு செல்ல பிரான்ச்சில் வந்து 1/2 கிலோ 80 ரூபீஸ் தான். அதாவது நம்மளுடைய சேம் குவாலிட்டி வந்து எல்லா விதமான மக்களுக்கும் போய் சேரணும். யாருமே இது காஸ்ட்லின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட அங்கே வந்து நம்மளோட அதனோட டேஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே நம்ம அந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணிடுறோம். அங்கே லிமிடெட் வெரைட்டி சிக்கன் பிரியாணி கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி 4 AM நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அந்த டைம்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, லாலிபாப், லெக் பீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம கொல்லம்பாளையம் மெயின் பிரான்ச்சில் வந்து இதெல்லாம் சேர்த்து கிரில் சிக்கன், பார்பிக்யூ, தந்தூரி, சைனீஸ் ஐட்டம்ஸ், சிக்கன், மட்டன், காடை, ஃபிஷ்ஷு இதில் வந்து எல்லா வகையான சைட் டிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து எல்லாமே கிடைக்கும். அங்கே லைட் பிரான்ச், அதாவது காலமட்டத்தில் பிரான்ச்சில் வந்து இந்த மாதிரி லிமிடெட் வெர்ஷன் அட் அ பட்ஜெட் ப்ரைஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி வாங்கி டேஸ்ட் பார்த்து ஃபீட்பேக் கொடுத்துறேன். மட்டன் சூப்பராக வந்துருக்கு. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கொஞ்சம் வேகமாக இருக்கும், அந்த ஸ்மெல் ஒரு பிளஷ்மிட்டு வரும். பட் அது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. பட் நம்ம வீட்டில் சாப்பிட்டோம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்திருக்கு. சான்ஸே இல்லைங்க. ஈரோட்டில் நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிடுங்க. பட் இந்த ஃப்ளேவரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது.
இப்போ நீங்க பாத்திருப்பீங்க இவங்க பெருசா இந்த ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ஸ் எல்லாம் போடல இவங்களே அரைக்கிற மசாலா தான் பட் உங்களுக்கு இந்த காரம் உப்பு அந்த மட்டன் பீஸ் வந்திருக்கிறது எல்லாமே செம்ம ஃபிளேவர் கொடுக்குது ஸோ நம்ம வீட்டில் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக ஒரு பிரியாணி தான் ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது எல்லாமே எனக்கு இவங்கிட்ட ரொம்ப பிடிச்சது எனக்கு தெரிஞ்சு ஈரோட்டில் ஃபஸ்ட் டைம் தாழ்ச்சியாக தராங்கன்னு நினைக்கிறேன் பெப்பர் சிக்கன் ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு சரி சிக்கன் பிரியாணியோட வச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் பீஸே பாருங்க ரொம்ப நல்லா பெரிய பீஸா தராங்க மித்த பக்கம்லாம் வெறும் எலும்பு தான் போடுவாங்க இவங்க நல்லா பீஸே சூப்பராக தராங்க ஸோ ஒரு பீஸ் இதுலேயே நம்ம சாப்பிட்டு சூப்பராக வந்திருக்கு பாருங்க அந்த அப்படியே இது பண்ணும்போதே ஸோ அடுத்தது நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா இந்த சைனீஸ் ஐட்டம் ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலாக போடுவோம் நாங்கள் ஸோ அதனால் ஷெஸ்வான் நூடுல்ஸ் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ யூஸ்வலாக நம்ம நார்மல் நூடுல்ஸ் சாப்பிடுவோம் ஷெஸ்வான் எப்படி இருக்குன்னு நம்ம உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் சாப்பிட்டேன் பார்த்துருப்பீங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன் மட்டன் சாப்பிட்டேன் செஸ்வான் சாப்பிட்டேன்
எனக்கு லைட்டாக கூட ஒரு வயிறு எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. காரணம் மெயின் ரீசன் அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுறதில்ல, எந்த ஒரு ஃபுட் கலரும் யூஸ் பண்ணுறதில்ல. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா நீங்கள் நம்ம ஃபேமிலியோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்றோம்னா அது ரெண்டும் ரொம்ப தேவை. ஸோ அதை இவங்க மெயினாக இது பண்ணுறாங்க. ட்ரெடிஷ்னலாக என்னென்ன நமக்கு தேவையோ அவங்க சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரியான மசாலா ஃபுட்டுமே ஆட் பண்ணி போடுறாங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க பிரியாணி பழையத்துக்கு வாங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. ஸோ இந்த ஹோட்டலில் நீங்கள் எப்பருமே வந்துருக்கீங்க, எப்படி ஒரு டிஷ்ஷாக எப்படி பிடிச்சிருக்கா? ஏன்னா நான் 11 மணிக்கு வந்தால் 11 மணிக்கே வந்துட்டீங்க. அந்த அளவுக்கு பிடிக்குமா பிரியாணி? இல்லை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பெட்ரோல் ஒரு தடவை வந்திருக்கேன். இத்தனை இடத்த கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் பிரியாணி பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. அதனால இங்கே அது பிரியாணி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்போ இருந்து வந்துட்டு இருக்கீங்க? நான் இதான் ஃபஸ்ட் டைம்ங்க. நான் வெளியெல்லாம் சாப்பிட்ருக்கேன் போய் பிரியாணி. ஆனால் இந்த பிரியாணி வேறு லெவலில் உண்மையாக நல்லாயிருக்கு. நான் ஈவன் வந்து எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வில்லேஜ் தமிழ்ச்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.